வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் द्वन्द्वातीतं कथनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यं एकं नित्यं विमलम् अचलं सर्वदी साक्षिभूतं सायीनादं त्रिगुणितरहितं सद्गुरुं तं नमामि। सेन्र तोडरिल बाबा तन्मीद विश्वासत्ते एर्पडुत्तुवदर्काग एप्पडि निगळ्चिगळै उंडाक्कि अन्न निगळ्चिगळिन வாயிலாக தன் மீது அளப்பரிய விசுவாசத்தை பக்தர்கள் கொள்ள ஏற்பாடு செய்தார் என்பதை பார்த்தோம். இரண்டு கதைகள் பார்த்தோம். ஒன்று வந்து அந்த பள்ளியினுடைய கதை, இன்னொன்று இந்த சோல்கர் என்பவருடைய கதை. இந்த இரண்டு கதைகளினுடைய தாத்பரியம் என்னவென்றால், என் மீது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை காத்து அருள்வேன் என்பதுதான். உங்களுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்ற அளவு என்னுடைய அருளும் உங்கள் மீது இருக்கும் என்பதுதான் அந்த இரண்டு கதைகளுடைய நீதி. அதேபோல் தான் பாபா சொல்வார், எனக்கு அஷ்டோத்தர பூஜைகளோ அல்லது சகஸ்ராம பூஜைகளோ இல்லை 16 வயதான ஷோடச பூஜைகளோ எதுவுமே எனக்கு தேவையில்லை, என் மீது அன்பும் பக்தியும் விசுவாசமும் இருந்தால் மட்டுமே போதும், அதை மாத்திரம் ஒருவன் காட்டினான் என்றால் அதை வைத்தே அவனை நான் கடைவேற்றுவேன். ஏனென்றால் நாம் எல்லோரும் முற்பிறவிகளில் செய்த அந்த புண்ணிய பாவ செயல்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் நல்ல பலன்களையும் கெட்ட பலன்களையும் அனுபவித்து வருகிறோம். விதியின் வலிமையானது மிக கொடியது, அதை யாராலும் தாண்ட முடியாது. நான் விதியை வென்று விடுவேன், என்னுடைய மதியால் வென்று விடுவேன் என்று யாராவது கூறினால் அது அவனால் நடக்காத காரியம். அப்படி சொன்னவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். பாபா அதைத்தான் சொல்லுவார், கர்ம வினைகளால் உனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த கஷ்டங்களை என்னால் போக்கிவிட முடியாது, ஆனால் நான் ஒன்றே ஒன்று செய்ய முடியும், அந்த கர்ம வினைகளின் பாரத்தை தாங்க செய்ய முடியும், அந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை ஓரளவுக்கு நீ சகித்து கொண்டு அந்த கர்மங்களை அனுபவிக்க என்னால் உதவி செய்ய முடியும் என்று பாபா கூறுவார். அதைத்தான் அநேக நிகழ்ச்சிகளில் பாபா கூறியிருக்கிறார். பாபாவினுடைய வழிமுறையானது தனி சிறப்பு வாய்ந்தது, தனித்துவம் வாய்ந்தது. அவருடைய கொள்கைகளை பார்த்தீர்கள் என்றால், நான் ஏற்கனவே முதல் தொடரில் கூறிய மாதிரி ஆதிசங்கருடைய அத்வைத கருத்துக்களுக்கு ஒத்தே இருக்கும். அதாவது இந்தியாவில் மிக மிக பழமையான மதம் எது என்று கேட்டால் அது நம்முடைய இந்து மதம்தான். ஆனால் அதற்கு இந்து மதம் என்று ஆதியில் பெயர் கிடையாது, அதை சனாதன தர்மம் என்று தான் கூறினார்கள். சனாதனம் என்றால் பழமையானது என்று அர்த்தம். ஸோ பழமையான தர்மம் தான் இந்து மத தர்மம். இதற்கு ஒரு பெயர் இருக்கவில்லை. மற்ற இரண்டு மதங்கள், உதாரணமாக கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் அந்நிய தேசங்களிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு வந்தவை. ஆனால் நம்முடைய நாட்டில் ஏற்பட்ட மத பிரிவுகள் இருக்கிறதே, அது சில கொள்கைகள் ஒத்துப்போகாததால் தனி மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட மத பிரிவுகள் அவை. உதாரணமாக பௌத்த மதம், மற்றொன்று சமண மதம், பார்சி மதம், சீக்கியர் மதம், இவைகளெல்லாம் அந்த இந்து மதத்தினுடைய சில கொள்கைகளை பிடிக்காமல் அதன் மூலமாக வேறு கொள்கைகளை புகுத்துவதற்காக அந்த தனி பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் அந்த மதங்களெல்லாம் அவர்கள் பெயரிலேயே அறியப்பட்டது. உதாரணமாக கௌதம புத்தருடைய கொள்கைகள் புத்த மதத்தை சார்ந்தவை, அதேபோல் சமண மதத்தின குருண மதத்தினுடைய புத்தகங்கள் சமண மதத்தை சார்ந்தவை. சீக்கிய மத கொள்கைகளை கண்டுபிடித்த குருநானக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் சீக்கிய மதம். இப்படி
நம்முடைய இந்தியாவிற்குள் இந்த பழமையான சனாதர்மத்தின் சில கொள்கைகள் பிடிக்காத காரணத்தினால் அந்த கொள்கைகளிலிருந்து மாறுபட்டு அவர்கள் தனி பிரிவுகளை ஏற்படுத்தினார்கள். அவற்றை மதம் என்று அழைத்தார்கள். இதற்கு நம்முடைய மறைந்த காஞ்சி மகான் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்வார். அவர் எந்த கான்டெக்ஸ்டில் அதை சொல்கிறார் என்றால், அதாவது ஆதியில் நம்முடைய நாட்டில் சனாதன தர்மம் ஒன்றுதான் இருந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்பொழுது அவர் சொல்லுவார், ஒரு ஊரில் நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது, என்னுடைய ஊரில் நான் சிறு குழந்தையாக இருந்தபோது ராமு என்ற பெயரில் 4 பேர்கள் இருந்தார்கள். இப்போ இந்த 4 பேர்களை கூப்பிடுவதென்றால் எப்படி கூப்பிட முடியும்? ராமு இங்கே வாடா அப்படின்னு சொன்னால் அந்த 4 பேரும் வந்து நிற்பாங்க. எனக்கு ஒரு ராமுவிடம் தான் காரியமாக வேண்டும். ஸோ நான் என்ன செய்ய முடியும்? அதற்காக நான் என்ன செய்தேன் என்றால், அந்த 4 பேர்களையும், ஒருவன் குட்டை ராமன், இன்னொருத்தன் நெட்டை ராமன், இந்த மாதிரி 4 பேர்களை பிரித்து, குட்டையாக இருக்கிற ராமாங்கி வாடா, நெட்டையாக இருக்கிற ராமாங்கி வாடா என்று அந்த பிரிவுகளை வைத்து அவர்களை கூப்பிட்டேன். அவர்களும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணி என்னிடம் வந்தார்கள். அதே போலத்தான் இந்த ஆதியில் சனாதன தர்மம் என்று இந்த அழைக்கப்பட்ட இந்த மத கொள்கைகளுக்கு பெயர் இல்லாத காரணத்தினால் இதை எப்படி கூப்பிடுவது என்ற ஒரு கஷ்டம் விளைந்தது. அதாவது நம்முடைய மற்ற மதங்கள் இந்தியாவில் காலூன்று ஆரம்பித்த பொழுது, இந்து மத பிரிவுகளிலேயே எல்லா பிரிவுகளும் காலூன்று ஆரம்பித்த பொழுது, இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டியது எப்படி என்ற காரணத்தினால் அதை சிந்து நதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய மதம் என்று கூறி இந்து மதம் என்று அறியப்பட்டது. அப்படி இந்து மதமானது மிகவும் பழமை வாய்ந்த, தொன்மை வாய்ந்த ஒரு மதம். இதை ஸ்தாபித்தவர் நம்முடைய ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தான் இந்து மதத்தினுடைய கொள்கைகளை ஆசேது ஹிமாச்சலம் என்கிற மாதிரி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவற்றை பரப்பினார். இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய ராமேஸ்வரத்திலிருந்து மேலே காசி வரை சென்று இவற்றையெல்லாம் பரப்பினார் அவர். ஆசேது ஹிமாலயம் வரை சென்று பரப்பினார் என்று, கால்நடையாக சென்று பரப்பினார் என்று கூறுவார்கள். அதுவும் 32 வயதிற்குள்ளாகவே அவர் இதை பரப்பி முடித்துவிட்டு 32 வயதில் அமர் சமாதை அடைந்து விட்டார். அப்படி அந்த பழமையான மதத்திற்கு அவர் அத்வைத கொள்கைகளை ஆதாரமாக காட்டினார். அத்வைத கொள்கை என்றால் என்ன என்று ஒரு சிறிய குறிப்பை மாத்திரம் இப்பொழுது கூறுகிறேன். துவைதம் என்றால் 2, அதற்கு முன்னால் ஆ என்ற ஒரு எழுத்தை சேர்த்தீர்கள் என்றால் அது அத்வைதம் என்றாகும். அத்வைதம் என்றால் ஒன்றே ஒன்றுதான், 2 இல்லாதது என்ற அர்த்தம். அதாவது 2 கிடையாது, ஒன்றே ஒன்றுதான் என்பதுதான் இந்த அத்வைதத்திற்கு காரணம். இப்பொழுது ஒரு ஊரில் நீங்கள் மாத்திரம் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரிடம் கோபம் கொள்ள முடியும்? நீங்கள் யாரிடம் உங்கள் விரோதத்தை காட்ட முடியும்? நீங்கள் யாரிடம் உங்கள் பழியை தீர்த்து கொள்ள முடியும்? என இருப்பது நீங்கள் ஒருவர் தானே. அதனால் அத்வைதம் என்பதற்கு காரணம் என்னவென்றால் வேறு 2வது பொருள் இல்லை என்பதுதான். அதைத்தான் அவர் அத்வைதம் என்று கூறினார். பிரம்மம் எனப்படும் அந்த மூல கடவுளானது அது ஒன்றுதான். அதுதான் இந்த உலகில் நாம் பார்க்கும் எண்ணற்ற உயிரினங்களாகவும் உயிரற்ற இனங்களாகவும் திடப்பொருள்களாகவும் வியாபித்து நிற்கிறது. இவை ஒவ்வொன்றின் உள்ளேயும் அந்த பிரம்மம்தான் வசித்து வருகிறது. இதுதான் அத்வைத மதத்தினுடைய, அத்வைத பிரிவினுடைய கொள்கை. இந்த கொள்கைகளைத்தான் நம்முடைய பாபா தன்னுடைய சொற்பொழிகளில், அவருடைய அறிவுரைகளிலெல்லாம் திரும்ப திரும்ப எடுத்து கூறுவார். ஏனென்றால் ஒன்று தவிர வேறு ஒன்றும் இல்லை என்கிற போது வேறு எந்த விதமான பேச்சுக்கும் அங்கே இடம் கிடையாது. அதனால்தான் அதை அத்வைதம் என்று அவர் பெயரிட்டு சூட்டி அழைத்தார். இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த உலகில் உள்ள எல்லா பொருள்களிலும் ஒரே ஒரு அந்த பேரானந்த பேருணர்வு என்று கூறப்படும் ஆத்மா ஒன்றுதான் எல்லா உயிர்களிலும் நிலைத்து நிற்கிறது. இப்பொழுது என்னுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும், உங்களுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவும், நம்மை சுற்றியுள்ள எண்ணற்ற உயிரினங்களுக்குள்ள, அதாவது கண்ணுக்கு தெரிகிற மிகச்சிறிய உயிரினமான கொசுவிலிருந்து அதற்கும் ஒரு உயிர் இருக்கிறது, அதற்கும் அந்த உயிருக்கு ஆத்மா என்று பெயர்.
இத்தனை ஆத்மாக்களும் அந்த பரமாத்மாவிலிருந்து வந்தவைதான். ஆகவே அந்த பரமாத்மா தான் உங்கள் அனைவருக்குள்ளும் வியாபித்து நிற்கிறார், பரவி நிற்கிறார் என்று கூறுகிற பொழுது நீங்கள் யாரிடம் கோபம் கொள்ள முடியும்? சாய்பாபா அதைத்தான் சொல்வார், நான் இந்த உலகத்தில் எட்டு பிரகிருதிகளையும் போட்டுக்கொண்டவன். எட்டு பிரகிருதிகள் எவை என்னவென்றால், காற்று, அந்த பஞ்சபூதங்களான காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, நிலம் மற்றும் மனம், புத்தி, அகங்காரம். இந்த எட்டு பிரகிருதிகளையும் போட்டுக்கொண்ட போட்டுக்கொண்டவன் தான் நான். நான் இல்லாத இடமே இந்த உலகில் எங்குமே கிடையாது, எல்லாவற்றிலும் நான் பரவி இருக்கிறேன் என்று அவர் கூறும்பொழுது அப்பொழுது என்ன ஆகிறது? எல்லாவற்றினுள்ளும் நாம் அந்த பாபாவைத்தான் பார்க்கிறோம். இதைத்தான் சென்ற தொடரில் நான் முடிக்கும் பொழுது அந்த என்னுடைய நண்பர் கூறிய நாய்க்கதையை உங்களுக்கு கூறினேன். அந்த நாயையும் அவர் ஒரு சாய்பாபாவாகவே பார்த்தார். அதனால்தான் எழுந்திருக்கும் பொழுது நாம் எழுந்துவிட்டால் நம்முடைய நிழல் போய்விடும். அந்த நிழல் போய்விட காரணத்தினால் சூடாகி அந்த நாய்க்கு தூக்கம் கலைந்து எழுந்துவிடும். அந்த தூக்கம் கலைவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் சற்று நேரம் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருப்போம் என்று கூறிவிட்டு அங்கே அமர்ந்திருந்தோம் என்று சொன்னார். அப்படி அவர் எல்லா உயிரினங்களையும் சாய்பாபாவாகவே பார்த்தார். அப்படி நாமும் எல்லா உயிரினங்களையும் சாய்பாபாவாகவே பார்த்தோம் என்றால் நாம் யாரிடம் சண்டை போட முடியும்? நான் உங்களுடன் சண்டை போடுகிறேன் என்றால் நீங்கள் சாய்பாபாவுடன் நான் சாய்பாபாவுடன் சண்டை போடுகிறேன் என்று தான் அர்த்தம். ஏன்னால் உங்களுக்குள் இருப்பதும் சாய்பாபா, என்னுள் இருக்கதும் சாய்பாபா, என்னுடைய மனைவி, குழந்தை, குட்டிகள் மற்றும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினங்களிலும் உள்ளே இருப்பது அந்த ஒரே ஒரு பரம்பொருளான ஆத்மாதான் இவ்வளவு வியாபித்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தாமரை மலையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தாமரை இலை, அந்த இலையில் லேசாக எண்ணெயை தடவுங்கள். இப்பொழுது ஒரு கை நிறைய தண்ணீரை எடுத்தால் தெளியுங்கள், அது அநேக திவலைகளாக தனித்தனியாக நிற்கும். அதேபோலத்தான் அந்த ஒரே ஆத்மாதான் பலவிதமான திவலைகளாக, எண்ணற்ற திவலைகளாக இந்த உலகில் எல்லா இடத்திலும் காட்சி தருகிறது. எனவே அது அந்த ஒன்று தான் உண்மையான பொருள். இதைத்தான் பாபா கூறுவார் தன்னுடைய உபதேச மொழிகளில். இது ஆதிசங்கருடைய கருத்துக்கு ஒத்துப்போன ஒன்று. அதனால்தான் பாபாவை பற்றி கூறும்போது சொல்வார்கள், அவர் இந்து மத நூல்களை நன்றாக கற்று அறிந்தவர், குரானையும் முழுவதுமாக கற்று தெரிந்தவர். இந்து மத நூல்களை கற்று தெரிந்த காரணத்தினால்தான் தன்னை சந்திக்க வரும் பக்தர்களிடமெல்லாம் நீ ஏகநாதின் பாவார்த்த ராமாயணத்தை படி, பாகவதத்தை படி, இப்படியெல்லாம் அவர்களுக்கு உபதேசம் சொல்வார். ஏனென்றால் அவையெல்லாம் இந்து மதத்தின் அடிப்படை தத்துவங்களை கூறும் நூல்கள், கதை வடிவில் தத்துவங்களை கூறும் நூல்கள். எனவே அந்த நூல்களை படித்து நீங்கள் பலன் பெறுங்கள் என்று சொல்வார். அது மட்டுமல்ல, அவன் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் சிக்கி அந்த கஷ்டத்திலிருந்து நிவாரணம் கேட்டு பாபாவிடம் வந்தோம் என்றால் அவர் மதிய உணவுக்கு பிறகு சிறிது நேரம் அவனோடு உரையாடி விட்டு, இந்த பார் அந்த தீட்சித் வாடாவில் நம்முடைய பிரதான் என்பவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார், பாவார்த்த ராமாயணத்தை உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார், அதை போய் சற்று கேள் என்பார். இவன் அங்கு போய் கேட்கும் பொழுது அன்றைய பகுதி இவன் மனதில் எந்த கவலையை அரித்து கொண்டிருந்ததோ அந்த கவலைக்கு தீர்வாக அமையும். அதாவது அந்த கவலைக்கு ஏற்ற பதிலாக அது தெரியும். இப்படி அவர் மறைமுகமாக சொல்வார். இன்றும் கூட நம்முடைய சாய் சஸ்திரத்தை யார் ஒருவன் தினந்தோறும் தொடர்ந்து படித்து வருகிறானோ, ஒரு அத்தியாயமோ, ரெண்டு அத்தியாயமோ, இல்லது ஏழு அத்தியாயமோ, எவ்வளோ அத்தியாயங்கள் வேண்டுமானாலும் ஆகட்டும், யார் ஒருவன் தொடர்ந்து இந்த சத்சரித்தை படித்து வருகிறானோ அவனுக்கு ஏதாவது துன்பங்களோ துயரங்களோ ஏற்படும் பொழுது, மன கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அந்த சாய் சத்சரத்தை அப்படியே திறக்க வேண்டும். எந்த பக்கம் வருகிறதோ அந்த பக்கத்தின் வலது பக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் அதில் உங்கள் மனதை அரித்து கொண்டிருக்கும் அந்த கவலைக்கு, துன்பத்திற்கு, துயரத்திற்கு ஒரு விடுதலை அளிப்பது போல சில வரிகள் இருக்கும். அந்த வரிகள் உங்கள் மனதிற்கு சாந்தியை தரும், ஒருவேளை பரிகாரங்களாக கூட இருக்கலாம். அதனால்தான் சாய் சித்திரத்தை மிகவும் முக்கியமான ஒன்று என்று கூறுவார்கள். ஆகவே பாபா என்ன சொல்வார் என்றால், நீ அங்கே போய் இதையெல்லாம் கேளு என்று சொல்வார். அப்படி பாபாவிற்கு இந்து மத நூல்களின் மீது அவ்வளவு பிரியம். ஞானேஸ்வரி என்பது பகவத்கீதையினுடைய மொழிபெயர்ப்பு, மராத்தி மொழிபெயர்ப்பு,
அதை இயற்றியவர் ஞானேஸ்வரர். மராட்டிய மக்களால் பாராயணம் செய்யக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை கூட அவர் நன்கு கற்றடைந்திருக்கிறார். ஒரு முறை கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்திற்கு கூட அவர் மிக அழகாக நானா சந்தோக்கருக்கு விளக்கம் கூறுகிறார். அப்படி இந்து மத நூல்களின் மீது அவருக்கு ஒரு தனி ஈடுபாடும் பற்றுதலும் இருந்த காரணத்தினால் அவை எல்லாவற்றையுமே அவர் படித்து அறிந்திருக்கிறார் என்பது அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. அதே போலத்தான் குரானையும் மிக நன்றாக தெளிவாக ஆழமாக கற்றறிந்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய அவருக்கு ஊழியம் செய்து வந்த அப்துல்லா என்பவனை இரவில் கூப்பிட்டு குரானை பற்றிய விளக்கங்களை எல்லாம் கூற கூற அவன் உருது மொழியில் தன் கைப்பட அவற்றை எழுதி வைத்துக் கொள்வானாம். அப்படி பாபாவிற்கு இந்த இரண்டு மத நூல்கள் மீது அவ்வளவு பற்றுதல் இருந்தது. இப்பொழுது நம்முடைய மெயின் கதைக்கு இந்த வாரம் வருவோம். பாபாவின் மீது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அதாவது பக்தியுடன் கூடிய விசுவாசம். விசுவாசம் என்றால் நம்பிக்கை. சைசசரத்தில் இந்த விசுவாசம் என்கிற வார்த்தையானது அடிக்கடி வரும். விசுவாசம் என்பது வேறொன்றும் இல்லை, நம்பிக்கை. ஒருவர் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது. ஸோ யார் ஒருவன் என் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறானோ அவனுடைய துன்பங்களை எல்லாம் போக்குவது என்னுடைய ஒரு கடமை என்று கூறியிருக்கிறார். சில சமயங்களில் நானா சந்தோர்கர் என்ன செய்வார் என்றால், அவர் மாவட்ட உதவி ஆய்வாளராக உதவி தலைவராக இருந்தார், டெபுட்டி கலெக்டர் உதவி தலைவராக இருந்தார். அவர் பாபாவினுடைய மிக நெருங்கிய தோழர். அவர் பாபாவிடம் வந்து சேர்ந்ததே ஒரு தனி கதை. அவருடைய அசிஸ்டண்டாக இருந்தவர் குல்கர்ணி என்பவர். அவர் பாபாவினுடைய நண்பர். ஸோ பாபா அவரிடம் உன்னுடைய கலெக்டரை வந்து என்னை பார்க்க சொல்லு என்று சொல்லி அனுப்புவாராம். அப்பொழுது சந்தோல்கருக்கு தோன்றுமாம், யாரோ ஒரு பக்கரி ஊர் பேர் தெரியாத ஒரு சின்ன கிராமத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான், அவன் ஒரு மாவட்ட தலைவராக என்னை வந்து பாருங்கள் என்று கூறுகிறானே, நான் எப்படி போக முடியும், நானும் ஒரு மாவட்டத்தின் பெரிய உதவி தலைவர், நான் போய் அந்த சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கரியை போய் பார்க்க முடியுமா என்று சரி வருகிறேன் என்று தள்ளி போட்டு கொண்டே வந்தாராம். ஆனால் பாபா விடவே இல்லை. திரும்ப திரும்ப அவனை வர சொல்லு வர சொல்லு என்று இந்த குல்கர்ணி, ஏன்னா குல்கர்ணி என்பவன் கிராமத்து கணக்கு பிள்ளை, எல்லா கிராமங்களுக்கும் சென்று கிராம வரவு செலவுகளை எல்லாம் பார்த்து கொடுப்பவன். அவரிடம் சொன்னதனால்தான் அவன் திரும்ப திரும்ப அவரிடம் சொல்ல கடைசியில் ஒரு சமயம் நானா சந்தோக்கர் நேராக பாபாவிடமே வருகிறார். பாபா அப்பொழுது அவரை பார்த்து கேட்கிறார், நீ வந்து மாவட்ட உதவித் தலைவர், நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்த கிராமத்தில் உள்ள இந்த ஏழை பக்கரி கூப்பிடுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும் என்று உனக்கு தெரியாதா? நீயும் நானும் பல விதவில பல பிறவிகளாக ஒன்றோடொருவர் தொடர்பில் இருந்திருக்கிறோம். அது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். போன பிறவியில் நீயும் நானும் எதுவாக இருந்தோம், அதற்கு முந்தைய பிறவியில் நீயும் நானும் எதுவாக இருந்தோம், எப்படி தொடர்பில் இருந்தோம் என்பதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. இத்தனை பிறவிகளில் நீயும் நானும் ஒன்றாக அந்த மாதவராவ் தேஷ்பாண்டே என்பவரிடம் கூட பாபா சொல்வார், உனக்கும் எனக்கும் கடந்த 72 பிறவிகளாக தொடர்பு இருக்கிறது என்று கூறுவாராம். அப்படி முற்பிறவிகளில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்து மதத்தின் கொள்கையே அதுதானே, முற்பிறவி. முற்பிறவியில் செய்தது தான் இப்பிறவியில் விளையும் என்பது நம்முடைய கருத்து. அதனால தான் முற்பிறவியில் நீங்கள் செய்த புண்ணிய பாப செயல்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் உங்களுக்கு அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கிறது. அப்பொழுது பாபா சொல்லுவார், நீயும் நானும் எத்தனையோ பிறவிகளாக ஒன்றாக இருந்திருக்கிறோம், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது, அதனால தான் கூப்பிட்டேன் என்று சொல்வாராம். அதன் பிறகு நானா சந்தோக்கர் அவை வழக்கமாக அடிக்கடி வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறார். பாபாவின் மீது மிகுந்த ஈடுபாடு கொள்கிறார். அவர் பாபா சொல்லை தட்டாதவர். பாபா என்ன சொன்னாலும் கடைசியில் என்ன பண்ணுவார் என்றால் பாபாவுடைய வார்த்தைகளை ஒரு அங்குலம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் பிசகாமல் நடந்து கொள்வாராம். அப்பேற்பட்ட பெரிய மகா மனிதர் அந்த நானா சந்தோர்கர் எனப்படும் மாவட்ட உதவியாளர். அவர் பாபாவை சந்திக்க வருகிறார், பாபாவுடனோடு தொடர்பு கொள்கிறார். பாபா அவரும் சென்ற வாரம் கூட நான் அதை பற்றி ஒரு கவலை சொன்னேன், ஒரு கதை சொன்னேன். அதாவது அவருடைய மனைவி தான் அந்த குரத்தியிடம் நெல்லை கொடுத்து அவளை விரட்டும் போது இப்படியெல்லாம் நீ விரட்டக்கூடாது, அன்பாக சொல்லி அவளை அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் பாபா அவருக்கு ஆலோசனை கூறுறான்னு சொன்னோமே, அதே அந்த நானா சந்தோர்கர் தான், மாவட்ட உதவியாளர். அவர் பாபா ஒரு முறை அவருக்கு ராஜப்பிளவை எனப்படும் ஒரு கட்டி, அதாவது முதுகில்
முதுகுத்தண்டுக்கு மேலே ஒரு பெரிய கட்டி. அந்த கட்டியை களிம்புகள் தடவினாலோ மாத்திரைகள் தடவினாலோ அவ்வளவு எளிதில் போகாது அந்த காலத்தில். இப்பொழுது அதற்கேற்ற நவீன மருந்துகளெல்லாம் வந்திருக்கிறது, அதற்கேற்ற அறுவை சிகிச்சைகள் எல்லாம் வந்துவிட்டன. அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் வசதி இல்லாத காரணத்தினால அதை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். நல்லா யோசித்து பாருங்கள், முதுகில் முதுகுத்தண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கட்டி பழுத்து இருக்குது, நீங்கள் திரும்பி படுக்க முடியாது, குப்புறத்தான் படுத்துட்டு இருக்கணும். டாய்லெட்டுக்கு போனால் இப்போ இருக்கிற மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் கிடையாது, இந்தியன் டாய்லெட் தான். குந்தி உட்கார்ந்து போகும்பொழுது அப்பொழுதும் வலிக்கும், தலையில் உட்கார்ந்து சாப்பிடும்போதும் வலிக்கும். இப்படி சுவாச அவகாரமும் அது வலியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டியது ராஜப்பிளவை. அதற்கு ஒரே வழி ஆபரேஷன் ஒன்று தான், அறுவை சிகிச்சை ஒன்று தான். ஆனால் அவர் பாபாவை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆஃப்டரால் இது ஒரு சின்ன ராஜப்பிளவை கட்டி, இதை போய் அவரிடம் கூறி என்னை இந்த கட்டியிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கூற வேண்டுமா என்று அவர் அதை அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் பாபா அவருக்கு நெருங்கியவர் அல்லவா, பாபா அவருடைய நல்வாழ்வில் அக்கறை கொண்டவர் அல்லவா, அவருடைய நலமன் நன்மைகளில் அவர் அக்கறை கொண்டவர், அவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எல்லோர் மீதும் அவருக்கு தனி கவனமும் அக்கறையும் இருந்தது அல்லவா. அதனால் பாபா அதை கைவிடவில்லை. இவர் வேண்டுமென்றால் பாபாவிடம் சொல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் பாபா அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ராஜப்பிளவையை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருந்தார். இவருக்கு கடைசியில் அறுவை சிகிச்சை செய்வது என்று ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த காலத்து ஆங்கில மருத்துவர்களால். அப்பொழுதுதான் இப்போ இருக்கிற மாதிரி கான்கிரீட் கட்டிடங்கள் தான் கிடையாது, வெறும் ஓடுகள் வைந்த கட்டிடங்கள் தான். அதற்குள் தான் மருத்துவமனைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கும். இப்பொழுது இவர் அங்கு போய் ஒரு மருத்துவமனையில் சார்ந்து படுத்துக்கொள்கிறார். ஒரு 4-5 மணி நேரம் ஆனதும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடு ஒன்று அங்கிருந்து கழண்டு அந்த ராஜப்பிளவை கட்டியுமே டக்குன்னு வந்து விழுது. விழுந்தது என்னாகிறது என்றால் அந்த கட்டியானது உடைந்து அதிலிருந்து ஏகப்பட்ட ஷீலும் இரத்தமும் வெளியே வர ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அந்த கட்டி உடைந்து விட்டது. உடனே மருத்துவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அவர்கள் வந்து அதுக்கு வேண்டிய மருந்துகளை எல்லாம் தடவி அதை கட்டி போட்டு எல்லாம் போடுகிறார்கள். இப்படி இவர் விரும்பாவிட்டாலும் பாபா இவர் நல்லே விரும்பிய காரணத்தினால் இவருக்கு அந்த உதவியை செய்தார். அதைத்தான் அவர் சொல்கிறார், என் மீது யார் ஒருவன் பக்தியும் நம்பிக்கையும், அதீத நம்பிக்கை, சாதாரண நம்பிக்கை இல்லை, அதீத நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கொள்ளை கொண்டு இருக்கிறானோ அவனை காப்பாற்றுவது என் முதல் கடமை என்று சொல்கிறார். அதைத்தான் இங்கு நானாசந்திரோக்கரிடம் செய்தார். நானாசந்திரோக்கர் சரி, ஒரு சின்ன கட்டி தானே, இதுக்கு போய் பாபாவையும் தொந்தரவு பண்ண, நமக்கு பெரிசாக துன்பங்கள் ஏதாவது வந்தால் பாபாவிடம் போய் நிவாரணம் கேட்கலாம், இதற்கு எதற்கு அவரை போய் தொந்தரவு செய்ய வேண்டும் நினைத்தார். ஆனால் பாபா அப்படி நினைக்கவில்லை, இவன் என்னுடைய பக்தன், இவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை என்ற எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ராஜப்பிளவை அப்படி ஒரு ஓடக்கீழ வச்சு இது பண்ணுறார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இவர் பாபாவை சந்திக்க வருகிறார். அப்படி பாபா கேட்கிறார், என்னப்பா ராஜப்பிளவை கட்டியெல்லாம் சரியாக போயிடுதான் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுதுதான் இவருக்கு விளங்கியது, பாபாவினுடைய அருளினால் தான் அந்த ஓடு அங்கேருந்து மேலே கீழே விழுந்து அந்த கட்டி அப்படி உடச்சி அதுக்கப்புறம் அதில் அந்த சீழும் ரத்தமும் வந்து இப்பொழுது அவர் நார்மலாக ஆகிவிட்டார். இப்படி பக்தியும் நம்பிக்கையும் யார் ஒருவனுக்கு அதீதமாக இருக்கிறதோ அவனை பாபா என்றுமே கைவிட மாட்டார் என்பதுதான் இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியின் மீது நாம் இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது. நான் ஏற்கனவே சொன்னேன், பாபா எல்லா உயிரினங்களிலும் ஊடுருவி இருக்கிறார் என்று. அத்வைத கருத்துப்படி எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருப்பது சாய்பாபா தான். அதை நீங்கள் எந்த பெயர் வேண்டுமானாலும் கூறி அழைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சிவன் என்று கூறலாம், அல்லது விஷ்ணு என்று கூறலாம், அல்லது கிருஷ்ணர் என்று கூறலாம், அல்லது அம்பாள் என்று கூறலாம். இப்படி எந்த பெயரிட்டு நீங்கள் அந்த மூல பரம்பொருளை நீங்கள் அழைத்தாலும் அதுதான் உங்கள் உடலிலும் எல்லா உடலுக்குள்ளும் ஊடி இருப்பது. சாய்பக்தர்களுக்கு சாய்பாபா தன்னுடைய உடலில் ஊடுருவியிருக்கிறார் என்ற எண்ணம் தோன்றும். அது மட்டுமல்ல, தன்னோடு பேச வருபவர்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லோரிடத்துக்கும் உள்ளோக்கியும் அவர்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. இதை அவர் இரண்டு விதமாக நிரூபித்து காட்டுகிறார். ஒரு முறை திருமதி தார்கட் அம்மையார் என்ற பெண்மணி பாபாவை சந்திக்க வருகிறார். மும்பையில் உள்ள ஒரு பெரிய நூற்பாலையில் மிக உயர்ந்த பதவியான மேலாளர் பதவியில் வேலை பார்த்து வந்தார். அவரும் பாபாவினுடைய தீவிர அடியவர் தான். ஆனால் இந்த பெண்மணி இன்னும் மிகவும் தீவிரமாக பாபாவினுடைய அடிவளாக இருந்தாள். அவள் ஒரு முறை பாபாவை சந்திக்க ஷீரடிக்கு வருகிறாள். அந்த காலத்தில் ஷீரடியில்
தங்குவதற்கு எந்த விதமான விடுதிகளெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வீட்டில் போய் மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டு அவங்களுக்கு அதற்கு உண்டான பணத்தை கொடுத்து விடுவார்கள். இப்பொழுது அதை இங்கிலீஷில் நாம் பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் என்று சொல்கிறோம். இதைத்தான் அந்த காலத்தில் அதை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு வீட்டில் போய் தங்குவாங்க, அங்கே அவங்க கொடுக்குற காஃபி மற்றும் டிஃபன் சாப்பாடு எல்லாத்துக்குமா சேர்த்து மொத்தமாக ஒரு பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு இந்த தார்கட் அம்மையார் ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்கிறார். அப்பொழுது ஒரு மதிய உணவு நேரம், இவள் உணவு ஒன்று கொண்டு சப்பாத்தி கொண்டு வந்து வைக்கிறார்கள், அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாள். அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாய் அங்கே வருகிறது. அந்த நாயை பார்த்ததும் இவள் என்ன பண்ணுகிறார் என்றால், அந்த நாய்க்கு அந்த ரொட்டியிலிருந்து ஒரு சிறிய துண்டை எடுத்து போடுகிறாள். அடுத்தாற்போல் ஒரு பன்றி ஒன்று வருகிறது. அந்த பன்றியை பார்த்ததும் அதற்கும் ஒரு சிறிய துண்டை எடுத்து வீசி எறிகிறாள். அதன் பிறகு அவை இரண்டும் சென்று விடுகின்றன. இவள் மீதி இருக்கக்கூடிய அந்த ரொட்டி துண்டு சப்பாத்தி துண்டுகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டு மாலை வந்ததும் மாலை வேளையில் மசூதியில் பாபாவை சந்திக்க செல்கிறார். அப்பொழுது பாபா சொல்கிறார், அம்மா இன்று மதியம் மிகுந்த பசியோடு உன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தேன், அதாவது நீ தங்கி இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்திற்கு வந்தேன். மிக பசினா அப்பேற்பட்ட கடுமையான பசி, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது நீ எனக்கு உணவளித்தாய், அந்த உணவு எனக்கு போதுமானதாக இருந்தது, என் வயிறு ரொம்ப விட்டது, இப்பொழுது கூட பார் நான் ஏப்பமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே தார்கட் அம்மையார் சொன்னார், நான் உங்களுக்கு உணவளிப்பதாவது, இன்னும் யாருக்குமே அப்படி ஒன்றும் பண்ணலையே, நான் வந்து எதுவுமே பண்ணலையே, நான் வந்து பெயிங்கஸ்டாக இருக்கேன் சாப்பிட்டுட்டுருக்கேன் அவ்வளோதானே அப்படிங்கிற போது, இல்லை அம்மா இன்று ஒரு நாய் வந்ததல்லவா நீ சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நாய்க்கு நீ ஒரு ரொட்டி துண்டை போட்டாயே, ஒரு பன்றி வந்ததே அந்த பன்றிக்கு ஒரு சப்பாத்தி துண்டை போட்டாயே, இப்படி அந்த இரண்டுக்கும் போட்டாய் அல்லவா, அவற்றின் உள்ளே இருப்பது நான் தான். இதை நீ உன்னுடைய வாழ்க்கையின் தீவிரமான கொள்கையாக பின்பற்று, அதாவது இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் குள்ளும் இருப்பது நான் தான் என்ற அந்த எண்ணம் உன் மனதிற்குள் ஆழமாக பதிய வேண்டும். அதுதான் இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை. அதனால்தான் நான் சொன்னேன், நாயாக வந்தபொழுது நீ எனக்கு சப்பாத்தி துண்டை போட்டதும் சரி, இல்லை நம்முடைய பன்றி வந்ததும் அதற்கு ரொட்டி துண்டை போட்டதும் சரி, அவற்றின் உருவங்கள் வேணால் வேறுபடலாம், ஆனால் அந்த உருவத்திற்குள் இருப்பது நான் தான் என்று சொன்னாராம். அதை கேட்டுவிட்டு அவள் பாபாவின் பாதங்கள் விழுந்து வணங்கி விட்டு சென்று விட்டாள். அதேபோல காசிநாத் என்ற உபாசனை மகாராஜ் என்ற ஒரு மனிதர், அவரும் பாபாவினுடைய சிறந்த அடியவர். சிறந்த அடியவர் என்றால் பிற்காலத்தில் பாபாவிற்கு அடுத்தபடியாக அந்த, அதாவது மடத்தில் முதல் தலைவர் ரெண்டாவது தலைவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்தபடியாக பாபாவிற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சகல தகுதிகளும் பெற்றவர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார். அதில் அந்த சான்ஸ் போயிடுது அவருக்கு, அதாவது வீட்டு ஞாபகம் வந்து போகிறதுனால துறவிகளுக்கு வீட்டு ஞாபகமே இருக்கக்கூடாது, உறவினர்கள் ஞாபகமே இருக்கக்கூடாது, தாய் தந்தைகள் ஞாபகமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணார்னா, இப்படி போனதுனால அவருக்கு அந்த சின்ன போயிட்டு அவர் பாபா அவருக்கு பலவித சோதனைகளை எல்லாம் வைக்கிறார். ஒரு முறை அவர் சமைத்து கொண்டிருக்கிறார். அப்படி சமைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உடம்பெல்லாம் ஒரே புண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து நிற்கிறது. உடனே அதை விரட்டிடுகிறார். அதன் பிறகு ஒரு தீண்டத்தகாதவன் எனப்படும் ஒருவன் மனிதன் வந்து அங்கே நின்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் அவனை போ தள்ளி என்று அவனை விரட்டி விடுகிறார். அதன் பிறகு அவர் அந்த சமைத்த உணவை, ஏன்னா அது பாபாவுக்காக நைவேத்தியம் செய்வதற்காக சமைத்த உணவு, அதை எடுத்துக்கொண்டு பாபாவுடன் செல்லும் பொழுது பாபா அதை வாங்க மறுத்து விடுகிறார். இவர்கள் உயிர்கள் நீ வந்து விரட்டி விட்டாய், முதல்ல ஒரு பன்றி, அதன் பிறகு ஒரு தீண்டத்தகாதவனை, அவற்றின் உள்ளே இருப்பவனெல்லாம் நான் தானே, என்னை விரட்டி விட்டு இப்பொழுது எனக்கு கொண்டு வந்து நீ நைவேத்தியமாக விட்டு கொடுக்கிறாயே என்று அவரிடம் கூறினாராம். அப்படி பாபாவானவர் இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக தான் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருப்பதை மிக அழகாக காட்டுவார். அதாவது இந்து மதத்தில் இன்னொரு சின்ன கொள்கை உண்டு, அதிதி தேவோ பவா என்று சொல்லுவார்கள் வடமொழியில். அது அதிதி என்றால் விருந்தினர், அவர்களை நீங்கள் கடவுளாக மதிக்க வேண்டும். மாத்ரு தேவோ பவா, தாயை கடவுளாக நினை. பித்ரு தேவோ பவா, தந்தையை கடவுளாக நினை. அதிதி தேவோ பவா, விருந்தினரை கூட நீ கடவுளாக மதி என்று சொல்லுவார்கள். அந்த விருந்தினர் என்பவர்
ரெகுலராக வரக்கூடிய விருந்தினர் இல்லை. எப்பொழுதாவது வருகிறார் அல்லவா? ரெகுலராக விருந்தினர்னா நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருந்தான் வந்துட்டுருக்காங்க, அவர்கள் தான் விருந்தினர்கள் அல்ல. எப்பொழுதாவது புதிதாக ஒருவர் உன்னுடைய வீட்டிற்கு உன்னை சந்திக்க வந்தால் அவர்தான் அதிதி, அவரை கூட நீ தெய்வமாக போற்ற வேண்டும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்வாராம். அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி எடுத்து அந்த வேஷ்டியில் உணவு பதார்த்தங்களை எல்லாம் வச்சு கட்டி அங்கே இருக்கக்கூடிய லேம்ப் போஸ்ட்டில் தொங்க விட்டுருவாங்களாம். ஊர் ஊராக செல்லக்கூடிய இந்த துறவிகள் இருக்கிறார்களவா, அவர்கள் ஏதாவது ஒரு கம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவை எடுத்து சாப்பிடுவார்கள். அவர்கள் அதிதிகள், ஏன்னா ஒரு இடத்துல தங்களை ஊர் ஊராக போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கிராமத்துக்கு வந்து அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அங்கே எந்த திண்ணை இருக்கிறதோ அந்த திண்ணையில் படுத்து தூங்கி விட்டு அதிகாலையில் எழுந்து சென்று விடுவார்கள். அப்படி அதிதி என்றால் யாரும் எதிர்பார்க்காமல் திடீரென்று வருபவர். பாபா அவரிடம் சொல்வார், அதிதி தேவோ பவா என்பதை மாத்திரம் நீ நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ உன் தாயாரை வணங்குகிறாய், உன் தந்தையை வணங்குகிறாய், அதெல்லாம் சரி, இருந்தாலும் வரக்கூடிய அதிதிகளை கூட நீ கடவுளாக மதிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நான் மதிக்கிறேனே பாபா, என் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போடுகிறேனே என்று கூறுகிறாராம் பாபா. பாபா அப்படி சொல்கிறார், இல்லை இல்லை, யாரும் எதிர்பாராமல் புதிதாக வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் அதிதி தேவோபவா. நீ எதிர்பார்க்காமல் அங்கு வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் அந்த விருந்தினர்கள், அவர்களுக்கும் நீ உணவளிக்க வேண்டும் என்று கூறுகிறாராம். அதன் பிறகு அவர் அதை கடைபிடித்து வருகிறார். அப்பொழுது அவர் சில சமயங்கள் பாபாவிடம் கேட்பாராம், ஒருத்தருமே வரலன்னா நான் என்னங்க பண்ண முடியும், ஏன்னா விருந்தினர்களுக்கு உணவிட்ட பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பது பழைய தர்ம விதி, தர்மசாஸ்திரம் அதைத்தான் சொல்லுகிறது. வரும் விருந்தினர்களுக்காக சற்று நேரம் காத்திருந்து அவர்களுக்கு உணவளித்த பிறகு நீ உன்னுடைய உணவை சாப்பிடு என்று. நான் தினந்தோறும் யாராவது அதிதிகள் வரமாட்டார்களா என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன், சில நாட்களில் வருகிறார்கள், சில நாட்களில் வரமாட்டேன் என்கிறார்களே என்று கூறுகிறார். அப்பொழுது இன்று நான் உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த போலியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அந்த போலியை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று போது சரி அதங்க வை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வைக்க சொல்கிறார். அதன் பிறகு அவரோடு சாப்பிட்டு கொண்டே அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது பாபா பேசிக்கொண்டு முடித்ததுக்கப்புறம் அவர் ஞானச்சந்திரகரிடம் கேட்கிறார், அதை நம்ம தான் இப்போ பேசி முடிச்சிட்டோம், நீங்கள் அந்த உணவை சாப்பிடக்கூடாதா, மதிய நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது, சாப்பிடுங்கள் என்னும் போது நான் சாப்பிட்டு விட்டேனே என்று பாபா அவரிடம் கூறுகிறார். நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா, ஏன் பொய் சொல்கிறீர்கள், நீங்களும் நானும் தான் பேசிக்கொண்டே இருந்தோம், இப்பொழுது யாரும் எந்த ஒரு விருந்தினரும் வரவில்லை, நானும் யாரையும் பார்க்கவில்லை, நீங்களும் யாரையும் பார்க்கவில்லை, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதிதிக்கு உணவு கொடுத்து விட்டேன் என்று எப்படி கூறலாம் என்று கூறுகிறாராம். பாபா சொல்கிறார், நீ அதிதி என்றால் மனித உறவத்தில் வருபவர்களை மாத்திரம்தான் பார்க்கிறாய், நான் அப்படி பார்க்கவில்லை, நீ பார்ப்பது உன்னை தேடி வரக்கூடிய திடீரென்று வரக்கூடிய விருந்தினர்களைத்தான் அதிதி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய், நான் அப்படி பார்க்கவில்லை, இந்த உலகில் உள்ள சகல ஜீவராஜிகளும் அதிதிகள் தான். இதோ பார் அந்த என்னுடைய எனக்கு கொடுத்தாய் அந்த போலி, அந்த போலியில் எவ்வளவு எறும்பு அப்படியே சுற்றிண்டு அதை கடித்து கடித்து சென்று போது பார், அவைகளும் அதிதிகள் தான், அவைகள் உன்னுடைய உணவை சாப்பிட்டு விட்டன, அதிதிகள் சாப்பிட்டு விட்டன, அதனால் இனிமேல் நாம் சாப்பிடலாம் என்கிறாராம். அப்படியும் அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. பாபா என்ன என்னிடம் விளையாடுகிறீர்கள், வந்தது என்னவோ அந்த எறும்பும் ஈயும் தான், அது வந்து அதில் கொஞ்சம் நேரம் ஈ வந்து உக்காந்துட்டு போயிடுது, எறும்பு என்ன பண்ணுதுன்னா அது கொஞ்சோண்டு அதுக்காக எவ்வளோ எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்துக்கொண்டு அது பாட்டுக்கு போயிடுது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் அதிதி என்று கூற முடியும் என்று அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. உடனே பாபா சொல்லுகிறார், சில சைகைகள் மூலமாக அவருடைய ஆழ் மனதில், அதாவது ஞானச்சந்திரருடைய ஆழ் மனதில் புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்கள் அவருடைய மனைவிக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ பெற்றோருக்கோ யாருக்குமே தெரியாத சில ரகசியங்களை அவர் தன்னுடைய இதயத்துக்குள் வைத்து பூட்டி வைத்திருக்கிறார். அந்த ரகசியங்களை பாபா என்ன பண்ணுகிறார் என்றால் அப்படி செயல்கள் மூலமாக காட்டுகிறார். அதை காட்டதும் நம்முடைய ஞானச்சந்திரகுரானவர் விதவிரத்து போய்விட்டார். அதன் பிறகு அவருக்கு பாபா மீது நம்பிக்கை வருகிறது. இப்படி எல்லா உயிரினங்களையும் நீ அந்த விருந்தினர்களாக பார்க்க வேண்டும், ஏனென்றால் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருப்பதும் நான் தான், எல்லா ஜீவராஜிகளுக்கும் உள்ளே இருப்பதும் நான் தான், அதனால் நீ அவைகளையும் நீ மதித்து நடக்க வேண்டும், என்ன எறும்புதானே என்ன கொசுதானே என்று நீ அதை விட்டுவிடக்கூடாது, அவைகளும்
எதிர்பார இந்த கொசுவையும் எருமையும் எதிர்பார்த்தாயா என்று இந்த இடத்தில் வரும் என்று எதிர்பார்த்தாயா? இல்லை அல்லவா? வெளியில் எங்கேயும் பார்த்துருப்ப, கொசு எல்லாத்தையும் படுக்கிறவது கொசு வந்து உன்னை கடிக்கலாம், இல்லை வெளியில் போகிறவது எறும்புகளை எல்லாம் பார்த்துருப்பேன். ஆனால் இன்று இந்த இடத்தில் நீ இவைகளை எதிர்பார்த்தாயா? பார்க்கவில்லை. நீ அந்த ஒளியை வைத்ததும் சற்று நேரத்தில் அவைகளெல்லாம் வந்து அவற்றை லேசாக சாப்பிட ஆரம்பித்து விட்டன. இதுதான் அதிதிக்கு போஜனம் செய்யும் முறை. எதிர்பாராமல் வரக்கூடிய அந்த விருந்தினர்களையும் உபசரித்து அவர்களுக்கு உணவளிப்பது தான் நம்முடைய சனாதர்மத்தின் கடமை என்று கூறி அவருக்கு கூறுகிறாராம். அது மட்டுமல்ல, அவற்றின் உள்ளே இருப்பதும் நான் தான் என்ற அந்த உண்மையை அவர் மிக அழகாக அவர்களுக்கு போதிக்கிறார். இப்படி பாபா வரவர் அநேக இடங்களில், ஒரு இடம் இரண்டு இடம் இல்லை, அவர் சமாதியாகும் அன்று கூட பாபா தான் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே ஊடுருவி இருப்பவன் என்று கூறுகிறார். அதனால் பாபா சொல்கிறார், சாயி சாயி என்று சதா சர்வகாலமும் கூறிக்கொண்டே இருங்கள். இருந்தால் உங்கள் இதய பெட்டகத்துக்குள் எழுந்திருப்பவன் நான் தான், வேறு யாரும் கிடையாது. உங்களுடைய இதயத்திற்குள் அமர்ந்திருப்பவன் நான். நீ எங்கு சென்றாலும் நான் உங்களுடனே வருகிறேன். ஏனென்றால் உன் இதயத்துக்குள் நான் இருக்கிறேன். உன் இதயத்துக்குள் நான் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் செல்லும் இடத்திற்கெல்லாம் நான் வருகிறேன் அல்லவா? அதனால் நீ இதை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக்கொள், எல்லா உயிரினங்களிலும் உள்ளே இருப்பது பாபா தான் என்ற அந்த நியாயமான நிச்சயமான அந்த உணர்வு அறிவு உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பாபா அவரிடம் கூறுகிறார். அப்படித்தான் அந்த கதையை அவர் கொண்டு போய் அந்த நிகழ்ச்சியை அவர் முடிக்கிறார். இப்படி பாபாவானவர் அநேக நிகழ்ச்சிகள், அந்த நான் சொன்ன மாதிரி அதை இன்னொருத்தருடன் சொல்ல இருக்கிறேன், பாபா சமாதி அடையும் அன்று கூட ஒரு பெண்மணிக்கு அதை மிக அழகாக உபதேசிக்கிறார். உதாரணத்தின் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபாவினுடைய அந்த வழிமுறைகளெல்லாம் தனித்துவம் வாய்ந்தவை, தனித்திறமை பெற்றவை, அவைகளெல்லாம் லேசு வாசு கிடையாது. அதாவது அவற்றுக்கெல்லாம் பின்னணியில் ஒரு உபதேசம், ஒரு நீதி ஒளிந்திருக்கும். இந்த உபதேசத்தின் மூலமாக அவர் எல்லா உயிரினங்களையும் நீ சமமாக நடத்து, யாரையும் விரோதிக்காதே, உன்னுள் நான் இருக்கிறேன் என்று அந்த உணர்வு உனக்குள் வந்துவிட்டால் நீ யாரையும் கேவலமாக திட்டமாட்டாய், யாரையும் புறங்கூற மாட்டாய், யாரிடமும் விரோதம் பாரமாட்டாய். அதனால் அதுதான் உனக்கு முக்கியம். ஆகவே சதாசர்வ காலமும் சாயி 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 என்று நீ கொண்டே இருந்தால் உன்னுடைய கர்ம வினைகளினால் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை நான் போக்க முடியாது. ஆனால் அந்த துன்பங்களுடைய துயரத்தை, அந்த வலியை உனக்கு தாங்கக்கூடிய சக்தியை நான் அளிப்பேன். கர்மவினையின் காரணமாக எத்தனை நம்முடைய கர்மவினை நாம் எவ்வளவு ஆழமாக செய்திருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி விளைவுகள் இருக்கும். சாதாரண பாபச்செயல் என்றால் சாதாரண விளைவு, மிக கடூரமான பாபச்செயல்களை செய்திருக்கின்றால் அந்த விளைவு அடுத்த பிறகு கடூரமாக இருக்கும். அப்பொழுது அது தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும் அல்லவா? அந்த சக்தியை தருபவதே பாபா தான். நீங்கள் அது சாதாரண கர்மவினையாக கூட இருக்கலாம், அல்லது மிக கடுமையான கர்மவினையாக கூட இருக்கலாம். அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த துன்பங்களையும் துயரங்களையும் பாபா அவற்றை தானே தாங்கிக் கொள்கிறார். அதன்தான் சொல்கிறார், உன்னுடைய துயரங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்வது என்னுடைய கடமை என்று பாபா கூறுகிறார். அப்படி அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், உங்களுடைய கர்ம வினைகளை யாராலும் போர்க்க முடியாது, ரொம்ப ரேரஸ்டரார் அப்படிங்கிற மாதிரி பாபாவுடைய அருள் நோக்கின் காரணமாக கர்ம வினையை எரித்து சாம்பலாக்க முடியும். நம்முடைய முற்பிறவிகளில் செய்த பாபங்களுடைய செயல்கள், அதனால் ஏற்படக்கூடிய அந்த வலிகளையெல்லாம், பாபங்களையெல்லாம் மூன்று விதமாக பிரிக்கலாம். ஒன்று சஞ்சித கர்மா, இரண்டாவது பிராராப்த கர்மா, மூன்றாவது ஆகமி கர்மா. இந்த சஞ்சித கர்மா என்பது நீங்கள் இதற்கு முன் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள், அத்தனை பிறவிகளிலும் நீங்கள் ஏதோ தவறுகளை செய்திருக்கிறீர்கள், பாபச் செயல்களை செய்திருக்கிறீர்கள், அவற்றையெல்லாம் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியில் அந்த மூட்டைகளை திறந்து அந்த மூட்டைகளிலிருந்து ஒவ்வொரு மூட்டையாக எடுத்து அந்த பாப செயல்களை எல்லாம் போக்குகிறார். அதைத்தான் பிராராப்த கர்மா என்று சொல்ல, நம்முடைய சாதாரண பேச்சு வழக்கில் கூட அவன் பிராராப்த கர்மாப்பா, வேறு என்ன பண்ண முடியும், அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனுடைய முற்பிறவியில் செய்த பாபத்தின் விளைவு என்று சொல்வதை ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க, அவன் பிராராப்த கர்மா அதனால் அவன் கஷ்டப்படுறான் என்று. ஆக முற்பிறவியில் செய்த அந்த பாப மூட்டைகளுக்கு சஞ்சித கர்மா என்று பெயர்.
அந்த கர்மாக்கள் பல மூட்டைகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு மூட்டையாக எடுத்து 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 அதன் தீய பலன்களையோ நல்ல பலன்களையோ நீங்கள் அனுபவிக்கும்படி செய்கிறது. அதன் பிறகு இந்த பிறவியிலும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்போ கர்மாக்கள் மூன்று தெரியும், நான் இதை எதையும் செய்யக்கூடாது என்றும் எனக்கு அறிவு வந்துவிட்டது. இருந்தாலும் இதுவரை இனிமேல் நான் கெட்ட கர்மாக்களை செய்ய மாட்டேன், கெட்ட செயல்களை செய்ய மாட்டேன், புண்ணிய செயல்களைத்தான் செய்வேன் என்ற உறுதி எனக்கு ஏற்படும். ஆனால் இன்று வரை நான் செய்த அந்த பாப செயல்கள் இருக்கிறது அல்லவா, அது ஒரு தனி மூட்டை, அதைத்தான் ஆகமி என்று சொல்வார்கள். இந்த ஆகமியானது அதன் பிறகு பிராரப்த கர்மாவாக மாறும். இப்படி இந்த மூன்று கர்மாக்களையும் எரித்துவிடக்கூடிய சக்தி பாபாவுடைய அந்த கண் பார்வைக்கு இருக்கிறது. அதனால்தான் பாபா சொல்லுவார், யாருடைய கர்மாக்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டுமோ அவன் ஏற்கனவே பல புதவிகளில் பல புண்ணிய செயல்களை செய்ததன் காரணமாக என்னிடம் வந்திருக்கிறான். ஆகவே நீங்கள் எல்லோரும் பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இதற்கு முன் எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நீங்கள் செய்த அந்த புண்ணிய கருமாக்களின் பலனாக இன்று பாபாவை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாபாவின் மீது பக்தியும் அன்பும், அது மட்டுமல்ல திடமான நம்பிக்கையான முழுமையான விசுவாசமும் இருக்க வேண்டும். இதை மூன்றையும் நீங்கள் பாபாவிடம் கொடுத்தீர்கள் என்றால் பாபா இந்த கர்மாக்களை எல்லாம் சற்று ஒரு பார்வையில் எரித்து விடுவார். அதன் பிறகு கர்மாக்களற்ற நிலை தான் உங்களுக்கு ஏற்படும். அப்போது என்ன ஆகிறது என்றால், கர்மாக்களே இல்லாத நிலை என்று வருகிற பொழுது அதுதான் பின்னால் அடுத்த பிறவி நமக்கு ஏற்படாமல் செய்கிறது. இந்த பிறவிகள் திரும்ப திரும்ப வருவதற்கு காரணம் நாம் முன் பிறவிகள் செய்த அந்த பாப செயல்களையும் புண்ணிய செயல்களையும் அனுபவிப்பதற்கு தான். அதற்காகத்தான் இறைவன் நமக்கு ஒரு உடம்பை கொடுத்துருக்கிறான். அந்த உடம்பை தண்டித்து அதன் மூலமாக நாம் இதெல்லாம் இந்த பாவ செயல்களுடைய கஷ்டங்களையும் அனுபவித்துக்கிறோம், புண்ணிய செயல்களுடைய பலன்களை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாபா என்ன செய்வார் என்றால், நீங்கள் இதற்கு முன் பல பிறவிகளில் பல புண்ணிய செயல்களை செய்திருப்பீர்கள் என்றால் அந்த புண்ணியங்கள் பழுத்து பலனளிக்கக்கூடிய நிலை வரும்பொழுது பாபா உங்கள் வாழ்வில் வருவார். அதுவரை உங்களுக்கு பாபாவை பற்றியே ஞாபகம் இருக்காது, பாபாவை உங்களுக்கு தெரியவும் தெரியாது. எப்பொழுது உங்களுக்கு பாபாவை தெரியும் என்றால், இதற்கு முன் நீங்கள் செய்த பாப கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்கள், முற்பிறவிகள் செய்த இவை அனைத்தும் என்று பலனளிக்க அந்த புண்ணிய கர்மாக்கள் பலனளிக்க ஆரம்பிக்கின்றனவோ அன்று பாபாவை அறிந்து கொள்கிறீர்கள். அப்பொழுது பாபாவிடம் நீங்கள் வந்து அவர் மீது பக்தியும் அன்பும் விசுவாசம் வைத்தீர்கள் என்றால் பாபா ஒரே நிமிடத்தில் உங்கள் மீது தன் அருள் நோக்கை செலுத்தி இந்த பாவங்கள் முற்றிலையும் அழித்து விடுவார். அதன் பிறகு உங்களுக்கு முக்தி தான் கிடைக்கும், மீண்டும் பிறவா நிலை கிடைக்கும். நாம் எல்லோரும் விரும்புவது இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் இன்னொரு பிறவி இருக்கக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் இதற்கு முந்தைய பிறவிகளில் நாம் எப்படி கஷ்டப்பட்டோம் என்பது நமக்கு இந்த பிறவியில் தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நாம் என்னென்ன கஷ்டங்களை படுகிறோம் என்று நமக்கு தெரியும். இவை அனைத்தும் முந்தைய பிறவிகள் செய்த பாப செயல்களின் விளைவு என்பது நமக்கு தெரியும். ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன, இனிமேல் பாப செயல்களை நாம் செய்யக்கூடாது. எப்பொழுது இதை நாம் உணர்ந்து கொண்டு விட்டோம் என்றால் அப்பொழுது நாம் பாப செயல்களை செய்வதை நிறுத்தி விடுவோம். அதன் பிறகு என்னாகும் என்றால், பாபா நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய என்டையர் முழுவதுமான அந்த சஞ்சித கர்மா, ஆகமி கர்மா, பிராரப்த கர்மா இந்த மூன்றையும் அழித்து விடுவார். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு முக்தி நிலைதான், மீண்டும் பிறவான நிலைதான். அதற்குத்தான் ஒரு குரு தேவை. அந்த குரு தான் உங்களை இந்த பிறவிகள் இல்லாத நிலைக்கு இட்டுச் செல்வார். அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அது பாபாவாக இருக்கலாம், அல்லது வேறு உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒரு குருவாக கூட இருக்கலாம், அதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் சாய்பக்தனுக்கு என்ன ஆகும் என்றால், சாய்பாபாவின் மீது அவன் முழுமையான நம்பிக்கையும் பற்றுதலையும் வைத்தான் என்றால் அப்பொழுது என்னாகும், அந்த பாவங்கள் எல்லாம் தூசு தீயில் சுட்ட தூசு போல் அப்படி எரிஞ்சு போயிடும், மீண்டும் உங்களுக்கு பிறவி கிடைக்காது. அடுத்த தொடரில் வேறு ஒரு நீதி கதையை பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்